கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறுகிறது 133 நாட்கள், ஜூன் 18 நவம்பர் 4 வரை. சனி ஆல்ரெடி என் தலைமையில் தான் உட்காந்துருக்காரு, என் ராசியில் தான் உட்காந்துருக்காரு, என் லக்னத்தில் உட்காந்துருக்காரு, என்னை வாழ விட மாட்டேங்கிறாரு, எனக்கு வாழ்வா சாவாங்கிற நிலைமை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேளை சனி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா முதல் விஷயம் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நடக்காமல் இருக்கீங்களோ அது அத்தனையும் நடக்கும். உடம்பு பாதிப்பு இருந்ததுன்னா சரியாக போகும், ஆண்மையின் குறைபாடு இருந்ததுன்னா அது சரியாக போகும், பெண்மையின் குறைபாடு இருந்ததுன்னா சரியாக போகும், குழந்தை ஏற்படணும்னா இறக்காம் குழந்தை வந்து ஏற்படாமல் இருந்ததுன்னா அது சரியாக போகும், குழந்தை பிறக்கும், பூர்வீக சொத்து ஒன்று வர வேண்டியிருந்து வராமல் போச்சுன்னா அது வரும், பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறாமல் இருந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தது, என்னோடய மூளை செயல்பட மாட்டேங்கிறது, மற்றவன் சொல் பேச்சை கேட்கவே ஒரு நிலைமை இருக்குது, நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாக போகும். அவமானங்கள் தாங்கவே முடியல சார், தற்கொலை எண்ணங்கள் ஓடின்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த எண்ணங்கள் மாறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த 133 நாட்கள். கரெக்டாக யூஸ் பண்ணினா போதும், சிக்ஸர் தான் பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அடிக்க முடியும் உங்களால். பல காரியங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஃபஸ்ட்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், எதிர்பார்க்குறது எல்லாமே சும்மா டக்கு டக்கு நடக்கும், வெளிநாடு பிரயாணம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை சனி கெட்டு போயிருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே ரிவர்ஸில் வேலை செய்யும், உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கும், குழந்தை லேட்டாக பிறக்கிறது, தள்ளி பிறக்கிறது இல்லை தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், சொத்துக்கள் கைக்கு வராமல் சேர்றது, நம்ம அவமானங்கள் நிறையா சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் பொதுவாக சொல்லும் பொழுது கும்பம் சனியுடைய வீடு, 11 இடம் காலபுருஷனுக்கு, அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரி, அதுலேருந்து நான் எப்படி வெளிவரது? வயோதிகர்களுக்கு கண்டிப்பாக செருப்பு தானம் பண்ண வேண்டும், பெட்ஷீட், போர்வை, கம்பளி, தூங்குறக்கான விஷயங்கள் நீங்கள் தானம் பண்ணும் பொழுது, கொடை, கருப்பு கொடை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது, எந்த விதமான கெடுபடன்களும் இருந்தாலும் சரி, உங்கள் சாத்தில் உண்மையாகவே சனி கெட்டு கூட்டி சோறாக போயிருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஐ கேன் அஷ்யூர் தட் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பித்ரு காரியங்கள், உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், சாந்திகள், உங்களுடைய வழக்கத்தின் போல் நீங்கள் வந்து படையல் வைத்து கும்பிடுவதுன்னெலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த 133 நாட்களில் அமாவாசைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு அகத்தீரை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பண்ண சரியாயிடும். இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு நெகட்டிவ் நிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.